ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து நடந்துருக்கும். நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய மொபைலில் சிக்னல் கிடைக்கும், இன்னொரு இடத்துக்கு போகும்போது சிக்னல் கிடைக்காது. ஒரு படியில் மேலே போகும்போது சிக்னல் கிடைக்கும், கீழே வரும்போது சிக்னல் கிடைக்காது. நம்ம படுத்துன இருக்கும்போது ஒரு பக்கம் படுத்துன இருக்கும்போது சிக்னல் கிடைக்கும், மறுபக்கம் திரும்பி படுத்தா சிக்னல் வந்து கிடைக்காது. இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே நடந்திருக்கும். இதெல்லாம் கேட்க போனால் அந்த கம்பெனிக்காரங்க வந்து சொல்லுவாங்க, அதிரடியான அதிவேகமான பரந்த 4G நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, 4G அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒழுங்காக சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து 5G வந்து மாறிட்டு இருக்காங்க, அதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த நிலைமையில போய் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே வந்து பெல்லு இல்லையா இருந்தாலும் மணி அடிச்சுட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அதெல்லாம் பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பயன்படுத்தி நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய நெட்ஒர்க் எப்படி இருக்குது, நம்ம நின்ன இடத்துல நம்மளுடைய நெட்ஒர்க்கோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு அடிக்குமே உங்களுடைய சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நகர்ந்தால் உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும், கொஞ்சம் பேக் போனால் சிக்னல் வந்து கிடைக்காது. நீங்கள் உருண்டு பிறண்டு எந்த பக்கம் படுத்தாலும் ஒரு ஒரு மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கிடைக்கும். வீட்டுக்கு வெளியே இருந்தால் ஒரு மாதிரி கிடைக்கும், உள்ளே வந்தால் ஒரு மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருடைய மொபைலுமே நடக்கும். ஸோ இதை வந்து நம்மளுடைய மொபைல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செட்டிங்ஸ் மூலமா நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே நம்மளுடைய நெட்ஒர்க்கோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுமா. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான செட்டிங்ஸ் தான், எல்லாருடைய மொபைலையுமே பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய மொபைலையும் இதை பண்ணிக்கிட்டு உங்களுடைய மொபைலோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பண்ண தட்டிட்டு அப்படியே பக்கம் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பண்ண டம்மான் அடிச்சிட்டிங்களோன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணாலுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, அது என்ன செட்டிங்ஸ், அதை எப்படி நம்மளுடைய மொபைலில் பார்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அபோட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு ஒரு மொபைலையும் ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த அபோட் ஃபோன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, சிம் கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இங்கே தான் அந்த செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதில் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது கீழே -104 dBm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த டிபிஎம் வந்து -50 உங்களுக்கு வந்து -79 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுடைய நெட்ஒர்க் வந்து வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், வேறு லெவலில் உங்களுடைய நெட்டோட ஸ்பீடு வந்து இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா 80 to 89 வரைக்கும் இருந்துச்சுன்னா குட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், இதுவும் ஓகே பரவாயில்ல தான், உங்களுடைய நெட்டோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். அதுவே 90 to 99 இருந்துச்சுன்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், கொஞ்சம் மினிமம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுவே 100 to 110 வரைக்கும் இருந்துச்சுன்னா போர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ 4G இருக்கிறது ஒரு 3G அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதுவே அந்த டிபிஎம் வந்து 110 to 120 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுடைய நெட்ஒர்க் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், எது ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் பண்ணாது, கிரிட்டு கிரிட்டுன்னு சுற்றினே தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் போயிட்டு உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து எத்தனை டிபிஎம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னுடைய இது பார்த்தீங்கன்னா -104 இருக்குது. இவ்வளோ இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், இந்த வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்பீடாக இருக்குது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஒரு பிளேஸுக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா சிக்னல் கிடைக்கிற இடத்துல போயிட்டு நின்று நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிபிஎம் வந்து குறையும், அது வேலை செய்தது அப்படின்னு சொல்லி நம்ம போய் வேறு பிளேஸ்க்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு மறுபடியும் நான் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அபோர்ட் பண்ணுக்குள்ளே போயிட்டு ஸ்டேட்டஸுக்குள்ளே போயிட்டு அந்த சிம் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுறேன். இப்போ நீங்களே பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சாலும் சரி பின்னாடி வச்சாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த், அதாவது சிக்னல் வந்து கம்மியாகுது அதிகமாகுது. இப்போ என்னுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா -97 dBm, -97 to 100 வரைக்கும் இருக்குது, அதாவது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். முன்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, 100 மேலே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிளேஸ்க்கும் போகும்போது உங்களுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும். ஸோ வந்து செட்டிங்ஸை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கே வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு நின்றுட்டு உங்களுடைய இன்டர்நெட் வந்து எப்படி இருக்கும், ஸ்பீடாக வேலை செய்யுமா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா முன்ன இருந்ததை விட உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலிமா ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அவ்வளோ நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பை பை.